கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் கனமும் மகிமை துதியும் உண்டாவதாக. என கண்பானவர்களே, இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிற விஷயங்கள், ஆராயப்போகிற விஷயங்கள், பேரண்டம் குறித்து இந்த அறிவியல் என்ன பேசுகின்றது, அதாவது பௌதீகவியல் என்ன பேசுகின்றது. இந்த பிசிக்ஸிலே பேரண்டம் குறித்து சொல்லப்படுகிற அந்த தியரிஸ் ஃபார்முலாஸ் இவையெல்லாம் வேத வசனத்தில் ஆதாரங்கள் இருக்கின்றதா? பேரண்டம் ஒரு அணுவினால் உண்டானது என்று சொல்லப்படுகிறது. அணுவை குறித்து வேதம் என்ன சொல்லுகின்றது? இந்த பேரண்டம் பெரும் வெடிப்பினாலே உருவானது என்றும் அந்த கருத்தியலை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? என கண்பானவர்களே, நட்சத்திர மண்டலங்கள் எப்படி உருவாக்கிற்று, அதாவது கேலக்ஸி, இப்படியா போன்ற ஏராளமான கேள்விகள் இந்த பிசிக்ஸில் இருக்கக்கூடிய இந்த குவாண்டம் பிசிக்ஸ் என்கின்ற குவாண்டம் தியரி எதை குறித்து பேசுகின்றது? அப்படி பேசுகின்ற அறிவியலாளர்களுடைய அந்த அவர்களுடைய நுட்பமான கண்டுபிடிப்புகளை குறித்து வேத வசனங்கள் ஏற்றுக்கொள்ளும் தன்மை வாய்ந்ததாக அல்லது முன்னறிவித்த விஷயங்களை நாம் என்னவென்று சொல்லப் போகின்றோம். பிளானட்டரி மாடல் ஆஃப் த ஹாட்டம், இதை குறித்து என்ன செய்ய போகிறோம்? வேதாகமம் என்ன வசன ஆதாரங்கள் வைத்திருக்கின்றது? இந்த ஆட்டம் என்கின்ற அணுவில் இருக்கக்கூடிய அந்த அணுக்கூறு, அணுமூலக்கூறு என்கின்ற நியூக்ளியஸை குறித்து என்ன சொல்லப் போகின்றோம்? இந்த நியூக்ளியஸில் என்னென்ன இருக்கிறது, இந்த நியூட்ரான் புரோட்டானை குறித்து நாம் எப்படி விளங்கி கொள்ளப் போகின்றோம், எலக்ட்ரானை குறித்து நாம் எப்படி விளங்கி கொள்ளப் போகின்றோம், இந்த பேரண்டத்திலே இவைகள்தான் இருக்கின்றது, இவைகள் தானாக வந்தது என்று சொல்லுகிற அறிவியலுக்கு நாம் மறுத்து பேச வேத ஆதாரங்கள் என்ன வைத்திருக்கின்றோம்? ஆகையால் அறிவியலாளர்களாகிய மேக்ஸ் பிளங்க் என்ன சொல்லுகிறார், அறிவியலாளராகிய ரூதர்ஃபோர்ட் என்ன சொல்லுகிறார், மிகப்பெரிய ஆராய்ச்சிகளிலே கண்டுபிடிக்கப்பட்ட மேரி கியூரி இவர்கள் என்ன சொல்லுகிறார், ஐன்ஸ்டீன் என்ன சொல்லுகிறார், கலீலியோ என்ன சொல்லுகின்றார். ஆகையால் நாம் ஏராளமான அறிவியலாளர்கள், ரூதர்ஃபோர்ட் என்ன சொல்லுகின்றார், மைக்கேல் ஃபாரடே என்ன சொல்கின்றார். ஆகையால் இந்த பௌதீகவியலினுடைய தந்தை என்று அழைக்கப்படுகிற ஐசக் நியூட்டன் என்ன சொல்கின்றார். இப்படியாப்பட்ட அறிவியலாளர்கள், மிகப்பெரிய அறிவியலாளர்களுடைய கூற்றுகள் வேத வசனத்தோடு ஒத்து வருகிறதா? இவர்கள் எந்த கால இடைவெளியில் வந்து இந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளை வெளிக்கொணர்ந்தார்கள்? வேதம் இந்த கண்டுபிடிப்புகளை அவர்களுக்கு முன்னைய 1000 ஆண்டு என்பதாக இது அறிவித்திருக்கிறதே, அந்த ஆதாரங்களை நாம் எப்படி அறிந்து கொள்வது? ஆகையால் இந்த பௌதீகவியலில் இருக்கக்கூடிய அந்த அணுக்கூறுகளின் அந்த படிப்பை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, நியூக்ளியர் பிசிக்ஸை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, அதனுடைய வரக்கூடிய அங்கே வரக்கூடிய ஆற்றல், அதாவது எனர்ஜி, ஃபோர்ஸ், இவைகளை குறித்து நாம் எப்படி புரிந்து கொள்ளப் போகின்றோம்? ஆகையால் இந்த கோள்கள், சூரிய குடும்பங்கள் மற்றும் நட்சத்திர மண்டலங்கள் எல்லாம் வட்ட வடிவிலே அல்லது உருண்டையாக இருக்கின்றதே, ஏன்? இதை குறித்து அறிவியல் கூற்றென்ன வேதம் என்ன சொல்லுகிறது? அது மட்டுமல்ல, புவியீர்ப்பு விசை என்று சர் ஐசக் நியூட்டன் தன்னுடைய விசை தியரியை கொண்டு வருகிறாரே, இந்த விசை தியரியை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம்? நியூட்டனின் ஈர்ப்பு விதிகள் விவரிக்கும் ஐன்ஸ்டனின் சார்பு கோட்பாடு வேதாகமத்தின் வசனங்களோடு ஒத்து வருகிறதா? வேதம் அதை ஏற்றுக்கொள்கின்றதா? போன்ற ஏராளமான இந்த பிரபஞ்சம் உண்டானதை குறித்து சொல்லப்படுகிற விஷயங்களை ஆராயப் போகிறோம். இந்த பிரபஞ்சங்களை குறித்து பரிசுத்த வேதாகமம் நமக்கு என்ன சொல்லுகிறது? பிரபஞ்சம் என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் நீங்கள் யூனிவர்ஸ் என்று எடுத்துக்கொண்டால், இந்த யூனிவர்ஸை குறித்து வேதம் நமக்கு என்ன போதிக்கின்றது? எபிரேயர் 11:3 யூனிவர்ஸ் என்ற வார்த்தை இருக்கிறது, அந்த வார்த்தையினுடைய ரகசியம் என்ன? அதுபோல ஏசாய 64:4 அங்கே யூனிவர்ஸ் என்பது எபிரேயத்திலே ஓலாம் என்று இருக்கிறது, இதை குறித்த ரகசியம் என்ன? இந்த புவியீர்ப்பு விசை எங்கிருந்து உருவாகிறது? இந்த சந்திரனிலே இந்த விசையானது எப்படி இருக்கின்றது? இப்படி ஆண்டவர் பேரண்டத்திலே படைத்திருக்கிற சிருஷ்டிப்பு கடவுளால், என் ஆண்டவரால் வார்த்தையினால் சிருஷ்டிக்கப்பட்டது என்பதை நாம் எப்படி ஆதாரபூர்வமாய் சொல்லப் போகின்றோம்? உலக தோற்றங்களை குறித்து வேதம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறதே. ஏசாய 64:4 சொன்னேனே, உலக தோற்றம் என்று இருக்கின்றது. ஆகையால் இப்பேற்பட்ட அங்கே வேதாகம புவியியல், வேதாகம சமுத்திரவியல், வேதாகம வானவியல், இப்படி வேதாகம மானுடவியல், வேதாகம உயிரியல்,
வேதாகம, மருத்துவியல் இது போன்ற ஏராளமான இந்த மெய்யியல் கோட்பாடுகளை வேதம் போதிக்கின்ற அந்த மெய்ஞான கோட்பாடு என்ன, என்ன வசன ஆதாரங்கள் இருக்கின்றது, எப்படி நாம் இந்த விஞ்ஞானத்தையோ கண்டுபிடிப்புகளையோ மிகப்பெரிய வளர்ச்சி கொண்ட இந்த பௌதீக உலகத்தை நாம் எதிர்த்து வெறும் மதவாத வேதமாக காண்பிக்கப் போகிறோமா, இல்லை இவை எல்லாவற்றிலும் முன்பே வேதம் அறிவித்திருக்கிறது என்று நாம் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப் போகின்றோமா? இதோ பல விஷயங்களை இதே தலைப்புகளிலே ஏராளமாக ஆராயப்பட்டு மூல மொழியின் அடிப்படை ஆதாரங்களோடு நான் பேசவிருக்கின்றேன். ஆகையால் வரும் நாட்களிலே ஏராளமான விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். நீங்கள் தொடர்ந்தும் இந்த வேத ரகசியங்களையும் வேத மறைப்பொருள்களையும் இந்த பேரண்டம் உருவானதனுடைய ரகசியம், அதிலிருந்து அணு எப்படி வந்ததுன்றது ரகசியம், அணுவுக்குள் இருந்து செயல்படுகின்ற ஆண்டவருடைய திட்டங்களின் ரகசியம், அதிலிருந்து உலகத்தில் தோன்றப்பட்ட பல இயல் காரியங்கள், ஒளி, வெப்பம், காற்று, தண்ணீர், இவைகளெல்லாம் இந்த உலகத்திலே உலகங்களிலே எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது, யார் இயக்குகிறார், பௌதீகம் இதை குறித்து என்ன சொல்லுகின்றது போன்ற ஏராளமான மனிதனுடைய வாழ்க்கை, ஒரு மனிதன் பல லட்சக்கணக்கான அணுச்செல்களால் ஆனவன் என்று சொல்லுகிற இந்த அறிவியல் கூற்று வேதவசனத்தின்படி சரியா? ஆக இந்த உலகம் முழுவதுமே ஏராளமான பல கோடிக்கணக்கான அணுக்களால் ஆனது என்று சொல்லுகின்ற அந்த ஃபார்முலா, அந்த தியரி சரியா? இவையெல்லாம் வேதவசனத்தின்படி நாம் எப்படி ஆதாரபூர்வமாய் நிரூபிக்கப் போகின்றோம்? ஆகையால் காத்திருங்கள், இனி வரும் ஒவ்வொரு எபிசோடிலும் ஆண்டவருடைய கிருபையினாலே கர்த்தர் சித்தமானால் ஜீவனோடு இருந்தால் ஏராளமான அறிவியல் மற்றும் வேதாகம விஞ்ஞானம், வேதாகம அறிவியல், வேதாகம நுண்ணியல், ஆக அங்கே அணுவியல் போன்ற ஆழங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த அந்த வீடியோவுக்காக, அடுத்த ஆராய்ச்சிக்காக நீங்களும் என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஒத்துழைப்பை நல்குங்கள். உங்களுடைய ஆலோசனைகளை தாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை உயர்த்துவோம். சகல பிரஸ்தாபத்தை காட்டிலும் அவர் தம் வார்த்தையை மகிமைப்படுத்தினார். கர்த்தருக்கே சகல கனமும் மகிமையும் துதியும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமேன்.